ஹாய் விவோர்ஸ், வணக்கம். வெல்கம் டு போத்திராஜா கன்ஸ்ட்ரக்ஷன். நான் உங்கள் போத்திராஜ். சென்னையில் டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் டைப்பில் வீடு ஒருத்தவங்க கட்டிட்டு வராங்க. அந்த வீட்டுக்கு மாடி படிக்கட்டோட ரூமோட சைஸ் ஹைட்டு வந்து எவ்வளோ வைக்கலாம் அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க நிறைய இடங்களில், இவங்க வந்து 10 அடியில் பிளான் பண்ணியிருக்காங்க. நிறைய இடங்களில் அவங்க 7 அடியிலையும் பார்த்துருக்காங்க, 10 அடியிலையும் பார்த்துருக்காங்க. அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன், இல்லை எந்த அளவு சரியான அளவு எது வச்சா போதுமானதாக இருக்கும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இந்த வீடியோவில் அதை பற்றின தகவல்களை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறோம். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதன் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்கள் வீட்டுக்கு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இவங்க டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் வீடு கட்டியிருக்காங்க. இவங்க 2 மாடிக்கு மேலே நாங்கள் கட்டலை, போதும், இதோட நாங்கள் இதுக்கப்புறம் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு 7 அடியே போதுமானது. இல்லை நாங்கள் இன்னும் கொஞ்ச நாளில் வந்து அடுத்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறோம், வீடு வந்து அடுத்த ஃப்ளோர் எழுப்ப போகிறோம் அப்படின்னா நம்ம குறைந்த 10 அடி வச்சுக்கிறது நல்லது. ஹெட்ரூமோட உயரம் இப்போது நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதை வந்து ரூஃபாக தான் போடணும் அப்படிங்கிறது கிடையாது. ஜிஏ மெட்டல் ஷீட்டு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டை உங்களுக்கு பெருமளவு குறைக்கும். இதுக்கப்புறம் நம்ம ஹெட்ரூம் மேலே வந்துட்டு ஷீட் ரூஃப் போட்டு அது மேலே தண்ணீர் தொட்டி வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும் பொழுது நம்ம தண்ணீர் தொட்டியை பராமரிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமான வேலையாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஹெட்ரூமில் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா ஜாலிஸ் ஒர்க்கை வந்து சுற்றி சுற்றிலும் வச்சிடறது, வெளிச்சமாக உள்ளே இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. அந்த மாதிரி வைக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு மழைக்காலங்களில் தண்ணீர் வந்து உள்ளே வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம போதுமான அளவு அதை குறைச்சிக்கிறது மிகவும் நல்லது.